எந்த காரியத்துக்கு போனாலும் உடனே எனக்கு முடிய மாட்டேங்குதுங்க. நான் போகிற காரியத்தில் கிட்ட நெருங்கி வந்து தட்டி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன காரணமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், அந்த காரிய தடையை எப்படி விளக்காது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு யந்திரம் இருக்குது. ஸோ அந்த யந்திரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சாய் பாலாஜி. வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு. தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா கரெக்டாக 18 கிலோமீட்டர்ஸ், செங்கல்பட்டுலேருந்து வரீங்கன்னா கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ். ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஜிஎஸ்டி ரோட்டில் சர்வீஸ் ரோட் மெயின் ரோட்லேயே இருக்குது. மெயின் ரோடை பார்த்த மாதிரி தான் நம்ம கடை இருக்குது. அருண் ஹார்ட்வேர்ஸ்க்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில் மறுபடியும் சொல்கிற பாருங்க, ஜிஎஸ்டி ரோட்டில் சர்வீஸ் ரோட்லேயே பெரிய கடை வந்து பார்த்திங்கன்னா அருண் ஹார்ட்வேர்ஸ். அந்த அருண் ஹார்ட்வேர்ஸுக்கும் ஜூனியர் குப்பனான்றது டெட் எண்ட். அந்த டெட் எண்ட் இதுக்கும் நடுவில் தான் நம்மளோட ஷாப் இருக்குது. நம்ம ஷாப்புக்கு பக்கத்து ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம், எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வளலாம் கட்டியிருப்பாங்க அந்த விளையாடுறதுக்கு, அதுதான் நம்மளோட லேண்ட்மார்க்கு. ஷாப்புக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால ஷாப் உள்ளே இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஷாப் வந்து வெளியில் வரதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ ஷாப்போட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 AM டு நைட்டு 7:30 PM வரைக்கும் இருக்குது. வாரத்தில் செவ்வாய் ஒரு நாள் மட்டும் விடுமுறை. நம்ம சிருஷ்டி ஒளி சேனல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் ஒரு கடமைக்காக நான் சொல்கிறேன், லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே பார்த்துக்கலாம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது காரிய தடையை விளக்கக்கூடிய காரிய சித்தி யந்திரம். ஒரு தடை ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் உண்டு. சில நேரங்களில் இந்த விஷயம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு மனிதனோட எண்ணலை, நெகட்டிவான எண்ணலை பாதிக்கும். சில நேரங்களில் அந்த பாட்டிமை அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லைன்னா சந்திராசிரமம். சந்திராசிரமம்ல எந்த காரியம் பண்ணாலும் சரியா வராது, நமக்கு பிரச்சனையா இருக்கும். சில நேரங்களில் நமக்கு உரிதான நாட்கள் நட்சத்திரம் இருக்காது. ஆனால் நம்ம காரியத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும், அதுக்காக வீட்டில் உட்கார முடியாது இல்லையா. ஸோ நான் ஒரு வேலை எடுத்துட்டேன்னா உடனே முடிச்சாகணும். நாலு காலை கிழமை பார்த்துலாம் பண்ண முடியாது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இறைவனின் அனுகிரகம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்போ அந்த இறைவனோட அனுகிரகத்தோட எல்லா விஷயத்தையும் நான் பண்ணணும்னா அதுக்கு காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய யந்திரம் வேணும். இப்போ காரிய சித்தி யந்திரம் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜ வசிய செட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரிய சித்தி யந்திரம் பேக்கெட் யந்திரமாக கொடுக்குறோம். பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சனம் இருக்குது, ராஜ வசிய குழம்பு இருக்குது. அதே போல் வீட்டில் நம்ம அத்தி மரத்தில் காரிய சித்தி யந்திரத்தை வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். எந்திரத்தை முதல் முதல் விளக்காக மாற்றினது எங்கள் குரு மட்டும்தாங்க. ஸோ எந்திர விளக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த காரிய சித்தியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுக்கு பார்த்துக்கிங்கன்னா இந்த மூலிகை ஆயில், பூஜை பண்ண மூலிகை ஆயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறைவனோட அனுகிரகம் வந்து கிடைக்கணுன்றதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா திரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்திர விளக்கு கொடுப்பாங்க. பாருங்கள், காரிய சித்தி எந்திரத்தை விளக்காக அடிச்சிருக்காங்க. இதில் வந்து முறையாக பூஜை பண்ணது, அதாவது இந்த விக்னங்களை கடையக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போகக்கூடிய ஹோமத்தில் வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா முறையாக பூஜை பண்ணி, அதாவது ஹோம குண்டத்துக்கு கீழே வச்சு முறையாக பூஜை பண்ணி அதை வந்து மறுபடியும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை விளக்காக மடிப்பாங்க. இந்த விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விளக்கிடும். இப்போ வீட்டில் இப்போ அந்த காரிய சித்தி அந்த பேக்கெட் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு ஒரு நபர் போக முடியும். வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு மூணு பையன் இருக்கிறான், கணவர் இருக்காரு, நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்மணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு சேர இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னம்னா பூஜை ரூம் தான் கரெக்டு. அந்த பூஜை ரூமில் ஏற்றக்கூடிய விளக்கை வந்து இந்த காரிய சித்தி விளக்கை ஏற்றலாம். இங்கே பாருங்கள், இதில் டைரக்ஷன் இருக்குது, இந்த இதில் தான் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எல்லா இடமும் ஏற்றக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கார்னர் இருக்குது, அதில் எந்த கார்னர் அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதில் நீங்கள் கொடுக்குற இந்த ஆயிலை நாங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலோட கலந்து இதில் விளக்கு ஏற்றலாம். இன்னும் எனக்கு வீரியமாக வேணுங்க அப்படின்னா தடைகள் இன்றி வளர அப்படின்னு மூலிகை ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த தடைகள் இன்றி வளர ஆயிலையும் இந்த ஆயில் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணெயோ இல்லை எந்த எண்ணெய் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ விளக்கேற்றுறதுக்கு அந்த எண்ணெயில் கலந்து ஏற்றலாம். இல்லைங்க இன்னமும் வீரியமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா காரிய சித்தி எந்திர செட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இன்றி வளர 138 மூலிகை காம்போ, அதாவது ஊதுபத்தி சாம்பிராணி ஆயில். நம்ம ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஊதுபத்தி சாம்பிராணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது
நம்ம வீட்டில் இருக்கிற பழைசை பயன்படுத்தி எனக்கு நடக்கலை அப்படின்றதோட கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் முறையாக கரெக்டாக பண்ணீங்கன்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்குங்க எல்லா விஷயமும். எப்படின்னா இப்போது நான் வந்து பைசாக்காக யோசிக்கிறேன், இப்போ என்கிட்ட ஒரு 50 ரூபா தாங்க இருக்குது, அந்த 50 ரூபாய்க்கு தேவையான பொருளை மட்டும் நான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் வரேன். ஆனால் என் கஷ்டம் வந்து 100,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வெறுவனா அந்த 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 100,000 ரூபாய் கஷ்டம் தீர்மான்னு கேட்டால் தீராது. அந்த 100,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது பொருளை வாங்கியிருக்கணும். எதுக்கு இந்த பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 48 நாளுக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இப்போ ஊதுபத்தி வாங்கணும்னா 3 பாக்கெட் இருக்கணும், சாம்பிராணி வாங்கினா 2 டப்பாவது இருக்கணும் மினிமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் 1 ஆயில் பாட்டிலாவது இருக்கணும். இது வந்து ஒரு காம்போ. இதில் இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் நம்ம ஏற்றும் போது ஒரே 1 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் விட போகிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி எந்த விளக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய காரிய சித்தி யந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. இதில் வந்து நிறைய விதத்தில் இதை பயன்படுத்தலாம். கலசத்தில் அதாவது ஒரு மாதிரி சொம்பு எடுத்து அதில் தண்ணீர் விட்டு அதுக்கு மேலே வச்சு விளக்கேற்றலாம். இல்லை நான் இதுக்கு முன்னாடி செலனைட்டுன்னு ஒரு ஸ்டோன் காட்டின பாருங்கள், அந்த பீடம், அந்த பீடத்துக்கு மேலே வச்சு விளக்கேற்றலாம். இந்த மாதிரி நிறைய விதத்தில் இந்த விளக்கை வந்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு முறையே பூஜித்தை அந்த திரியும் கொடுத்துட்றோம், அதே போல் ஆயிலும் கொடுக்குறோம். அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் நான் சொன்ன தடையின்றி வளர, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 138 மூலிகை காம்போ வாங்கி இந்த பொருளோடு நீங்கள் பண்ணும் பொழுது எப்பேற்பட்ட காரிய தடையையும் விலை நிவர்த்தி செய்து உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காம்பாக்டாக இருக்குது, ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து கொரியரும் நாங்கள் எல்லா இடத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்பொழுது கொரியர் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ காரிய தடைக்கு விளக்கு ஏற்றும் பொழுது மனமுருக நீங்கள் வேண்டுதல் வைத்தால் மட்டுமே போதும். ஸோ இறைவா நான் இந்த காரியத்தை பண்ண போகிறேன், அதில் எந்த ஒரு தடை இல்லாமல் விக்னங்கள் இல்லாமல் நான் வந்து ஜெயமாகணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, அநாத ரட்சகா ஆபத் பாந்தவா, நீங்கள் அந்த முறையாக அந்த விளக்கு சுடருள்ள கேட்கணும். எதனால் அப்படின்னு கேட்டோம்னா கேட்டால் மட்டுமே கொடுப்பாங்க. விளக்கேற்றி ஒரு 5 நிமிஷம் உங்கள் பையனுக்காகவோ உங்கள் கணவருக்காகவோ உங்கள் மகளுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதை வந்து ஒரு வாட்டி ஏற்றினா போதுமானா அது உங்கள் விருப்பம். ஒரு நாளைக்கு 2 முறை வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கான நேரமாக நம்ம வந்து வச்சுருக்கோம், காலையில் மற்றும் சாயங்காலம். என்ன டைமில் ஏற்றுங்களோ அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த காரிய தடை நிவர்த்தி விளக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்திர விளக்கு இது வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணி இதோட ப்ரைஸ் இதை எப்படி பயன்படுத்தணும் எல்லா விஷயமும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவலை தொடர்ந்து பார்க்குறக்கோம். நன்றி, வணக்கம்.